எதுக்கு எதுக்கு வியாதியோட நீங்க வாழணும், எதுக்கு கரைகுறை ஆசீர்வாதத்தை நீங்க ஆமென் சொல்லணும், எதுக்கு சார் உங்க அப்பா உங்களுக்கு கரையம் கொடுத்திருக்காரு சார். உங்க தகப்பன் உங்களுக்கு கரையம் கொடுத்திருக்கிறார். அந்த ஜபத்தை நீங்க தைரியமா பண்ணலாம். யுவர் வில் பி டன் ஆன் தி எர்த் வில் பி டன் இன் மை லைஃப் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன். அவங்க சிலுவை பேசுறாங்க, அவங்க சொல்யூஷன் பேசுறாங்க. இயேசு பரலோக ராஜ்யத்தை பேசினார். மனம் திரும்புங்கள், ஏற்கனவே சொல்லிட்டேன், நரகம் சமீபமாக இருக்குன்னு அவர் பேசவே இல்லை. அவர் பரலோக ராஜ்யம் தான் பேசினார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரசங்கியில் எதை பேசுறாங்க? நரகத்தை பேசுறான். ஸோ ஓகே, இயேசு ஒரு ஜபம் செய்தார், பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படும், பூமியிலும் சித்தம் செய்யும். இயேசுக்கு அப்போ ரெண்டு பார்வை கரெக்டாக இருந்துச்சு. விசிபிள் வேர்ல்டையும் கரெக்டாக பார்த்தாரு, இன்விசிபிள் வேர்ல்டு கரெக்டாக பார்த்தார். இயேசு கிறிஸ்துக்கு ரெண்டு பார்வை இருந்துச்சா? சரியாக இருந்துச்சா? அந்த உலகத்தை குறித்து பார்வை, இந்த உலகத்துக்கு பார்வை இருக்கா? ஆ, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது இந்த ரெண்டு உலகத்தை குறித்த பார்வை இருக்கணும். இன்றைக்கி டேட்டுக்கு அந்த ரெண்டாம் உலகத்தில் நான் எப்படி இருக்கிறேன், அதுதான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும். ஏனென்றால் அது என் சுதந்திரம். அதை இன்றைக்கி நான் பேச விரும்புகிறேன். ஓகே, ரைட்டு. அப்போ ரெண்டாவது, எப்படி இங்கே நடக்கணுமா? ஆஸ் இட் இஸ் அப்படி நடக்கணும். தயவு செய்து காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பக்கத்தில் நல்ல பளிர்னு ஒரு அறையை கொடுத்து சொல்லுங்கள், காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஆமாம், இல்லை நீங்களே உங்கள் மண்டே லைட்டஸ் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகாது. இயேசு நாமத்தினால காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எப்போ சார் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க? ஒரிஜினலை பார்த்தா தான் சார். அதாவது வீரப்பா என்ன சொல்கிறாரு, மகாதேவியை பார்த்துட்டாரு. யாரை பார்த்துட்டாரு? ஆமாம், பார்த்தனால அவர் என்ன செய்ய மாட்டேன்றாரு, காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்றாரு. உன்னை கூட இருக்கிற வேற ஒரு பொண்ணை காட்டுறேன், இதை முடிச்சுக்கோங்க. மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவின்றான். ஹி வாஸ் நாட் ரெடி டு பி காம்ப்ரமைஸ்ட். ஏன்னா பார்த்துட்டான்ல. அதைத்தான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த பரலோக ராஜ்யம், தி இன்விசிபிள் வேர்ல்டை பார்த்துட்டா இந்த உலகத்தில் நீங்கள் Why should I be compromised? எதுக்குயா, எதுக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆகணும்? என் தேவன் எனக்காண்டி கரையத்தை கொடுத்துருக்கிறாரு, என் வாழ்க்கையில் நடக்கிறது சிறப்பாய் நடத்துவார். நன்மையான எந்த தெய்வம், பூரணமான எந்த வரமும், பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினத்திலிருந்து பெர்ஃபெக்ட் பிளஸிங் தான் உங்களுக்கு. காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பெர்ஃபெக்ட் பிளஸிங், காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பெர்ஃபெக்ட் பிளஸிங் கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். உங்கள் மூன்றாம் உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் இரண்டாம் உலகத்தை கொடுத்த பார்வை உங்களுக்கு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஔரா பாலா சந்தோ நமநாதி. அங்கா ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், காருக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தார். உன்னால் பேசிக்கிட்டு இருக்கும்போது சார், கர்த்தர்கிட்ட நான் கூட ஒரு காருக்கு ஜோம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ திடீர்னு உள்ளே உட்காந்துருந்த கூட இருந்த ஒரு பணக்காரர் ஒருத்தர் ஒரு நிமிஷம் கூட வண்டியில் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டிலேருந்து ஒரு காரு கொடுத்துருக்காரு. இந்தாங்க வச்சுக்கோங்க, நடந்த சம்பவம் சார். இந்தாங்க கர்த்தர் என்னை ஏவுறாரு, நீ காருக்கு ஜோம் பண்ணி இந்த காரை வச்சுக்கோங்க. அவர் சொன்னாராம், நான் பழைய காருக்கு ஜோம் பண்ணவே இல்லைன்னா. சாரி, உங்கள் அன்புக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டது புதுக்காரு. நான் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, இதுவும் இருக்கட்டும் ஒரு ஓரத்தில், அட தரித்திர புத்தியே. என் லைஃப்பில் கூட ஒரு நாள் கார், எனக்கு காருக்கு நான் ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி 15 நாள் 20 நாளைக்குள்ளே 1999 2002 காருக்கு ஜோம் பண்ணப்போ 15 நாளைக்குள்ளே ஒருத்தர் என்னை கூப்பிட்டு விட்டு அவரோட கார் என்னை கையில் கொடுத்துட்டார். எனக்கு லைசன்ஸ் கிடையாது, காரை நிப்பாட்டுறதுக்கு ஷெட்டு கிடையாது, என் வீரே கார் செட் மாதிரி தான் இருக்கும், பெட்ரோல் போட கூட எனக்கு காசு கிடையாது, காரை கொடுத்துட்டார்.
நான் சொன்னேன், நான் ஜோமண்ட்டு நாளைக்கு வந்து சொல்கிறேன். ஜோமண்ட்டு கத்த சொல்கிற வேணான்னு சொல்லணும். என்னன்ட்ட நீங்கள் என்ன கொடுத்தீங்க? நீ என்ன கேட்ட? புதுக்கார் கிட்டே பழையக்கார் கிட்டே புதுக்கார் ஏன் காம்ப்ரமைஸ் ஆகிறேன்னா அடுத்த நாள் போய் அவர்கிட்ட சொல்லலை கத்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன் சொல்லக்கூடாது? சொன்னது அசியம் இல்லைவில்லைன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். கொடுத்துட்டு வரேன், வரவுள்ள ஒருத்தரை பார்க்குறேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு ஜோமன்ட்டு அவர் சொல்கிறாரு. கத்தர் திடீர்னு பேசுகிறாருன்ட்டு, அவருக்கு மேட்டரே தெரியாது, உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ கார் ஒன்று தரப்போகிறதா என்ற சொல்கிறாருனா. அப்படியே சொன்ன மாதிரி கத்தர் சூப்பராக அது அடுத்து நான் வாங்கின எல்லா காருமே புதுக்கார். ஒருவரும் ஏழு ஏறாத கழுதை, இன்னொருத்தர் ஏறின கழுதை நமக்கு வேணாம், யார் ஏறாத கழுதையில் தானே யாரையும் குற்றப்படுத்தலை. இட்ஸ் நாட், இப்போ என்ன சொல்லுறேன், மேட்ரு குரு இந்த ஆள் சொல்லிட்டாரு எனக்கு வேறு கார் செகண்ட் ஹேண்ட் வேண்டாம் பண்ணார், ஃப்ரீயாக வந்தது. உடனே அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, சரி வண்டியில் இருக்குன்னு சொல்லி நேராக கார் ஷோரூம் கூட்டு போய் கார் எடுத்துக்காங்கன்ட்டாரான். அப்படியே பிக்கப் பண்ணி விட்டுக்கொண்டார் சார். அஸ் இட் இஸ் இன் ஹெவன், அஸ் உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. எதுக்கு எதுக்கு வியாதியோடு நீங்கள் வாழணும்? எது கரைகுறி ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆமேன்னு சொல்லணும்? எதுக்கு சார் உங்கள் அப்பா உங்களுக்கு கரையம் கொடுத்துருக்காரு சார், உங்கள் தகப்பன் உங்களுக்கு கரையம் கொடுத்துருக்கிறார். அந்த ஜபத்தை நீங்கள் தைரியமாக பண்ணலாம். யுவர் வில் பி டன் ஆன் தி எர்த் வில் பி டன் இன் மை லைஃப் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன்.